பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் கண்ணாடி ஒன்று கொண்டேன். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறையா கண்ணாடி இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் வந்து பழசாக இருக்க மாதிரி இருக்கு. அண்ணா அண்ணா, இந்த புஷ்பா படத்தில் போட்டிருக்காங்கள புஷ்பராஜ், அந்த 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 கண்ணாடி புஷ்பா படத்தில் புஷ்பராஜ் போட்டிருப்பார்ல, அந்த கண்ணாடி இல்லை நண்பர்களே? புஷ்பா கண்ணாடி இல்லையோ, இல்லை வேறு எந்த கண்ணாடி எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். அம்மானுங்களை சொல்லுங்கள். அண்ணா வேறு எந்த கல்லண்ணா நல்ல கண்ணாடியாக இருக்கும்? இதை விட நல்ல இந்த கருப்பு எடுத்துட்டானா நண்பர்களே? இந்த கருப்பு கண்ணாடி எடுத்துக்கலான் இருக்கேன். இது நல்லா மாசா இருக்கு, வெத்தா இருக்கு பாருங்க. ஆனால் அதை கொஞ்சம் துடைச்சி கொண்டு நண்பர்களே, அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இப்போ அண்ணன் துடைச்சி கொடுப்பாரு. ஒரு காய் சொல்லுங்கண்ணா, ஏதாவது பேசுங்க. அசிங்க சினிமா நண்பர்களே, அண்ணன் கொஞ்சம் இதாக பேசுகிறாரு. அவர்கிட்ட நம்ம கேமரா திருப்பக்கூடாது. தவறான பேச்சு பேசுகிறாரு, அவர் கெட்டவராக இருக்கார். நீங்கள் கெட்டவர் தானே? அவரே சொல்லிட்டார். எவ்வளோண்ணா எவ்வளோ அந்த கண்ணாடி? நண்பர்களே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் கண்ணாடி வாங்கியிருக்கேன். அண்ணா அடுத்த தடவை நான் வரும்போது ஒரு 1000 ரூபா 2000 ரூபாயில் அந்த மாதிரி கண்ணாடி பண்ணேன். இப்போ வேணாம், அடுத்த தடவை வரும். எவ்வளோ ஆகுது? 2000 நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேண்ணா, காசு இருக்கு இருந்தாலும் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். நண்பர்களே, ஒரு கண்ணாடி எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் சந்தோஷமா போகலாம். பாக்கி சொல்றேன், வீட்டில் வேறு எங்கள் அம்மா காய்கறி வாங்கிட்டு இல்லைண்ணா, நான் போகணுண்ணா. வீட்டில் காய்கறி எங்கள் அம்மா வாங்கிட்டு வச்சுருந்தாங்க, திட்டுவாங்க எங்கள் அம்மா. டைம் ஆச்சுண்ணா. நண்பர்களே, நீ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி எத்தா இருப்போம் பாருங்க. புஷ்பா, புஷ்பராஜ், புஷ்பான்னா ஃபயரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து வீட்டில் வந்து குழம்புக்காக காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க, நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டு வாங்கிட்டு போகலாம். ரொம்ப வணக்கம் தலை, வணக்கம் தலைங்களா. என்னோடய ஃபேன்ஸ், அவங்க காய் சொல்லுங்கள். ஹாய், காய்கறி வாங்க, காய்கறி. என் பேர் வந்து புஷ்பா, புஷ்பராஜ். அது செய்யுங்க, புஷ்பராஜ், புஷ்பான்னா பயரு. நண்பர்களே இதை பாருங்க, கல்யாணம் நடந்துட்டு நண்பர்களே, நாதஸ்வரம் பண்ணுறாங்க. கோவிலில் வந்து கல்யாணம் நடக்குது, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேடுவாங்க, திட்டுவாங்க, குழம்பு வைக்க டைம் ஆச்சு நண்பர்களே, அதனால சீக்கிரம் போகலாம். அண்ணா ஒரு காய் சொல்லுங்க. அண்ணன் மூஞ்சு இருக்க காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டில் எங்கள் அம்மா திட்டுவாங்க. அண்ணா காய் சொல்லுங்க.
இருக்கு காய்கறி வாங்க வீட்டுல அம்மா திட்டு வாங்க எப்ப எப்ப ஒரு வீடியோ வீடியோவா ரெண்டு நாள்ல வந்துடும் நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் என்னுடைய டான்ஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க நண்பர்களே ஒரு வழியா காய்கறி கடைக்கு வந்தாச்சு அக்கா ஒரு அரை கிலோ வந்து தக்காளி போடுங்க புஷ்பா புஷ்பராஜ் என் பேர் புஷ்பான்னு மாத்தியாச்சு புஷ்பராஜ் வெங்காயம் ஒரு அரை கிலோ போட்டுருங்க ரெண்டு விரல தூக்குனா தப்பு இல்லை ஒரு விரல் மடக்குனா தான் தவறு வாய்ப்பு தப்பு காத்து வெறுப்பு காலை புஷ்பராஜன் மாத்திட்டேன்க்கா காய்கறி வாங்குறது எங்கள் அம்மா வாங்கிட்டு வச்சுனா பெரிய வெங்காயம் போடுங்க இல்லை பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் போடு அதில் அதில் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கலந்து போடுக்கா ஆ ரெண்டுத்துலேயும் கலந்து அக்கா இது கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணக்கா நான் வீடியோவில் பேசுறது என் ஃபேன்ஸ் போச்சுப்பாங்க இங்கே பாருங்க நண்பர்களே பார்த்தீங்களா அப்போ நான் பேசுறது எப்படி உங்களுக்கு கேட்கும் வேற அக்கா அது இதில் ஒரு ரெண்டு குடுங்க ரெண்டு உருளைக்கிழங்கு நண்பர்களே உருளைக்கிழங்கும் கேட்டிருக்காங்க வீட்டில் அப்புறம் வந்து முள்ளங்கி ஒன்று கத்திரிக்காய் ஒரு நாலு அரை கிலோ போடுவோம் பூண்டில் ஒரு ரெண்டு பூண்டு போடுங்க என்ன குழம்பு வைக்க போறா என்ன குழம்பு ஆ புளி குழம்பு மாதிரி நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூண்டு வாங்கியாச்சு புஷ்பான்னா பயிறு ஆமாக்கா உண்மையதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே குழம்பு நல்ல குழம்பா ஒரு காய் சொல்றீங்களாக்கா அவங்க வந்து தப்பா நினைச்சுக்கிறாங்க என்னை பார்த்து பயந்துருக்காங்க நீங்க ஒரு காய் சொல்லுங்க அண்ணா ஒரு காய் சொல்லுங்க அவ்வளோதான்க்கா முருங்கக்காய் ஒன்றே ஒன்று மட்டும் போடுங்க இந்த ஒரு முருங்கக்காய் போடுங்க புஷ்பான்னா பயரு புஷ்பராஜ் அவ்வளோதான்க்கா கரெக்டாக ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு எவ்வளோக்கா எவ்வளோ 50 ரூபாயா வெறும் 500 தலா இருக்கு சில்லற இல்லை நண்பர்களே ஒரே ஒரு 50 ரூபா தான் இருந்துச்சு லுங்கிய ஏத்தி கட்டி ஒரு காய் சொல்றியாக்கா அவங்க ரொம்ப தப்பாக நினச்சிக்கிறாங்க அந்த அக்கா அந்த அக்கா வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிற செல்ஃபி எடுக்கிறாங்க
நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வடிவேற்பாளையம். ஆமா, இந்த கடையில நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆ நண்பர்களே, ஜெயங்கொண்டத்தில் அந்த மூலையில் ஒரு கடை இருக்குல்ல, அந்த அக்கா கடையில் தான் வாங்கினேன். இங்கே நல்லா காய்கறி வந்து நல்ல முறையில் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, காய்கறி கூடையிலேருந்து முருங்கைக்காய் எப்படி நிற்கிறது. ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் நண்பர்களே வாங்கினேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம வந்து இதை போயிட்டு குழம்பு வைக்கணும், சரிங்களா? வேற அப்படியே போகும்போது ஒரு டீயை கீயை லைட்டாக வாங்கி அடிச்சுட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். நண்பர்களே, இந்த புஷ்பான்னா என்றைக்குமே கெத்து பார்த்தீங்களா? பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீ, இங்கே பாருங்க அந்த கால் செப்பு. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா ஸ்ரீவள்ளி. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா ஸ்ரீவள்ளி. நான் அந்த பாட்டு தெரியல நண்பர்களே, ஆனால் ஸ்டெப்பு செம்மையாக இருக்கும். பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா ஸ்ரீவள்ளி. என்னோட சொன்னாங்க நண்பர்களே, ரொம்ப காத்துக்கருப்பு கலை புஷ்பான்னு வச்சு. புஷ்பாவா? புஷ்பராஜ். புஷ்பான்னா ஜூஜூ. நண்பர்களே, முருங்கைக்காய் அவங்க மூஞ்சல் அடிச்சிச்சு, தப்பாக நினச்சிக்கலாம்னு தெரியல. புஷ்பான்னா பயர். என்ன பார்க்குறாங்க? இல்லை காத்துக்கருப்பு கலை இல்லை, புஷ்பராஜின்னு வச்சுட்டேன். புஷ்பா மாத்தினது நீ தானே? காத்துக்கருப்பு நீ தானே? இந்நாள் காத்துக்கருப்பு, இந்நாள் புஷ்பராஜா? ஆ புஷ்பராஜ். ஆனால் கமெண்டில் வந்து புஷ்பராஜுங்கிறதுக்கு வந்து இன்னொரு பேர் வச்சு அடிக்கிறாங்க. உங்க ஊர் பொண்ணுங்க புஷ்பராஜுங்கிறதுக்கு விஸ்வராஜன் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. விஸ்வராஜா. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா ஸ்ரீவள்ளி. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து எத்தா மாதம் மாறிட்டேன். என்னுடைய ஃபேன்ஸுன்னு சொன்னாங்க, அங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக வீட்டுக்கு போகணும்,